வணக்கம் என்னுடைய பேர் தட்சிணாமூர்த்தி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ சாஃப்ட் ஹேண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் அப்படின்றது எங்களுடைய கம்பெனியினுடைய பெயர் ஸோ நான் ஒரு அஞ்சு வருஷம் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் இப்போது ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷமாகவே என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கை நோக்கி அதுவும் பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒன்பதாவதில் இருந்தே ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு வருடமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது காலத்தால் அன்அவைடபுள்னு நம்ம சொல்லலாம் ஓகே நம்ம எதையுமே வந்து குறை கூற முடியாது ஆனால் இப்போ ப்ளஸ் டூ வந்துருச்சிங்க சார் ப்ளஸ் டூ முடிச்சார் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரே ஒரு கொஷின்னா சார் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன பண்ணுறது ஏகப்பட்ட ஃபோன் கால் ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் கால் போட்டு சார் எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது அப்படின்றதே தெரியல அப்போது இந்த பசங்களை சார் அவங்க தான் சார் முடிவு எடுக்கணும் ஏன்னா அவன் தான் வாழப்போகிறான் உங்களுடைய பையன் என்ன முடிவு சொல்கிறான் அவன் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு வந்து பேரண்ட்ஸுகிட்ட கேட்டால் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது சார் அவனுக்கு என்ன சார் தெரியும் நீங்கள் எதை படிக்க சொல்றீங்களோ நான் படிக்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஸோ இது உண்மையாலுமே ரொம்ப டேஞ்சரான விஷயம் நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போறோம் அவனுக்கு என்ன வந்து பிடிக்குது பிடிக்கலை அப்படிங்கிறதையே நம்ம வந்து அவன் உணர்ந்துக்கிற மாதிரி அவனை வளர்த்தவே இல்லை அப்படின்னு ஆகுது ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இது இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரியில் என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் படித்து முடிச்சிட்டு போய்ட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் அப்போவே தான் படிக்கலான்னு நினச்சேன் இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி இதை படித்தேன் அப்புறம் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது நான் வேறு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதை படிச்சுக்கிட்டு நிறைய வருஷம் ஆகி அதுக்கப்புறம் வேறு ஒரு ஃபீல்டுக்கு வந்து போகிற மாதிரி அவங்களுடைய கேரியரை அமைச்சிக்கிறது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ப்ளஸ் டூ முடி முடித்ததுக்கப்புறம் என்ன தான் சார் பண்ணணும் ஒரு விஷராக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா அறிவாளிக்கு கண்டிப்பாக எப்பவுமே தேவை இருக்குதுங்க இப்போ வந்து எல்லா கம்பெனிகளும் ரொம்ப சஃப்ராயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அறிவாளிகள் தேவை அறிவாளிகள்னால் என்ன சார் சுயமாக சிந்திக்கணும் ஏற்கனவே இருக்கிறத ப படித்து மனப்பாடம் பண்ணுறதில்ல ஒரு புது பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலாம் ஒரு தீர்வுக்கு அப்ரோச் பண்ணலான்னு சுயமாக சிந்திக்கணும் அவ்வளோதான் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனியில் ஏகப்பட்ட ரிக்குயர்மெண்ட் இருக்குது ஐடி நிலை எவ்வி எவ்ரி ஃபீல்டு ஒரு கிரியேட்டிவிட்டிங்கிறது இனி பண்ணியே ஆகணுன்ற ஃபோர்ஸ் வந்துருச்சு ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு ஒரு பத்து இருபது வருஷம் அதே வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிடையாது டெக்னாலஜி பயங்கர அட்வான்ஸ்மெண்ட்டாக போயிட்டுருக்கு அப்போது ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கிடைக்கும் அறிவாளிகளாக கிடைக்கும் அறிவாளிகள் அப்படிங்கிறவங்க சுயமாக சிந்திக்கிறவங்க இப்போ நம்ம வந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீ சுயமாலாம் சிந்திக்காதப்பா நாங்கள் சொல்கிற மாதிரி படி மனப்பாடம் பண்ண பரீட்சை எழுது மார்க் வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனை வந்து வளர்த்துறதுனால சுயமாக சிந்திக்கிற தன்மை குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனாலும் கண்டிப்பாக அறிவாளிகளுக்கு நிறைய தேவை இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு பைத்தான் உலகே ஆளப்போ போயிடுது பைத்தான் அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்துருங்க சார் இந்த பயிர் அப்படிங்கிறது நிச்சயமாக அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த உலகத்தையே ஆளப்பு அதுக்கு ஒரு முன்னோட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ப்ராசஸிங் பண்ணி ஒரு பிளாக் ஹோலுங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு படத்தை வந்து வெளியிட்டாங்க இந்த படத்தை வந்து பூமியினுடைய எட் எட்டு பகுதிகளில் கேமரா வச்சு கண்டினியூஸாக ரெண்டு வருஷத்துக்கு மேலே நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இமேஜை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க ஏன் அப்படின்னா இந்த பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு ஃபீச்சர் ஏகப்பட்டது இருக்குது அதனால் இதை பேஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்போது இப்போ உலக நாடுகளில் இருக்கிற எல்லா முக்கியமானவங்களும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இப்போ அவங்களுடைய பார்வை எங்கே போயிருக்குன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் அவன் வீட்டுக்குள்ளார ஒரு பத்து காம்பனண்ட் இருக்குது ஒரு டிவி இருக்குது ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது இதெல்லாம் எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஓடி அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் இனிமேல் பேஸ் ஆப்ரேட்டிங் எதுவாக ஆக போகுது அப்படின்னா இந்த பைப் தான் அப்படிங்கிற லாங்குவேஜ் ஆக போகுது நம்ம எந்த ஃபீல்டாக வேணாலும் சூஸ் பண்ணலாம் சார் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இல்லை ஒரு டாக்டர் எந்த ஃபீல்டாக வேணாலும் இருக்கலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இனி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை இயக்கப் போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பைப் தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இயக்கப்போம் இது ரெண்டாவது பாயிண்ட்டு என்னுடைய சஜஷன் என்னுடைய ஒரு சின்ன சஜஷன் ஏன்னா நிறைய காலேஜுக்கு நான் வந்து விசிட்டிங் கெஸ்ட் லெக்சராக போவேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் சார் தெளிவாக சொல்கிறாங்க சார் பன்னெண்டாவது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் தான் சார் காலேஜுக்கே வரோம் இங்கேயும் வந்து சின்சியராக கிளாஸ் எடுக்கிறீங்க சார் அப்படின்னு ஒரு சலிப்போடு உக்காந்துட்டுருக்காங்க ஒரு தேவாமிர்தத்தையே கொடுத்தாலும் அவங்க வாங்கி குடித்து தெம்பாகிற மனநிலைமையில அவங்க இல்லை ஏன்னா ஃபெடப் ஆகிட்டாங்க படித்து படித்து என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு வருட இடைவெளி பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒன் இயர் கேப் வேணும் சார் இது ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சதான்னு நினைக்காதீங்க இது ஆதி காலத்துலேருந்து யூகேவில் ஃபாலோ பண்ணிட்டு வர ப்ரொசீஜர் யுனைடெட் கிங்டம் கிங்டமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொசீஜர் என்னென்னா பன்னெண்டாவது பன்னெண்டு வருடம் படிப்பு முடிஞ்சவொடனே ஒரு வருஷம் எங்கேயாவது போய் எதாவது ஒரு வேலை பண்ணணும் ஒரு ஹோட்டலில் வேலை பண்ணலாம் ஒரு மளிகை கடையில் வேலை பண்ணலாம் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பண்ணி ஒரு வருஷம் இவர் என்கிட்ட ஒர்க் பண்ணார் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ தான் காலேஜில் சீட்டு கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவன் அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னால் தெளிவாக முடிவெடுக்கணும் எனக்கு இது தான் வேணும் அப்படிங்கிறது முடிவெடுக்கணும் ஸ்கூலிங்கில் இருக்கும்போது அதை வேறு விதமாக பக்குவப்படுத்துகிறோம் ஆனால் அதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையை அவன்தான் முடிவு பண்ண போகிறான் அவனுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவன் தான் ஃபேஸ் பண்ணும் அப்போது அவனுக்கு எது பிடிக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருட வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு வருஷம் ஒன்று எங்கேயோ போய் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படிங்கும்போது நிறைய மனிதர்களை பார்க்குறான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இது பண்ணால் சக்ஸஸ் ஆகுன்னு எதையோ ஒன்று ட்ரை பண்ணுறான் அதில் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா இதையெல்லாம் பேசி அதை பேஸ் பண்ணி அவனுடைய ஒன் இயரில் நிச்சயமாக அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் அப்போது இந்த ஒருவருடைய இடைவெளியை கண்டிப்பாக விடுறது நல்லது ஏன்னா என்ஜினியரிங் படிச்சுட்டு ஏழு வருஷமாக நான் டி டிஆர்பி எக்ஸாம் இருக்கேன் நான் எப்படியும் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கிற கூட்டம் நிறைய ஆகிப்போச்சு அவதி அவதியாக படிச்சுட்டு எங்கடா போகிறோன்னா வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மெக்கானிக்கல் மூணு வருஷத்துக்கு முன்னால் படிச்சிடுவாங்க இப்போ சும்மா வீட்டில் தான் சார் இருக்காங்க அப்போது இந்த ஒரு வருஷம் கேப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் உலகம் என்ன நம்ம எங்கே போய் பிழைக்க போகிறோம் பணம்னா என்ன பணம் எப்படி வரப்போகுது ஒரு சின்ன டேஸ்ட் அவனுக்கு கிடைக்கும் அப்போ தான் உண்மையாலுமே அவனுக்கு தேவை நான் இது படிக்கிறேன் அப்படின்னு அவனாக ஒரு வாயை திறந்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அவனாக ஒரு முடிவு எடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவன் பண்ணுவான் இல்லைங்களா ஸோ ஒருவருடைய இடைவெளி இப்போது ஒருவருடைய இடைவெளி ஐயோ சார் அவன் ஒருவருடைய இடைவெளி கொடுக்கறது பிரச்சனை இல்லை சார் அவன் கெட்டு போயிடுவானே இதுதான் நம்மளுடைய அடுத்த கேள்வி அவன் கெட்டு போயிடுவான் என்ன பண்ணுவான் வீட்டில் உக்காந்துக்கிட்ட கெட்டு போயிடா சார் உண்மையாலுமே பன்னெண்டு வருடமாக நம்ம வந்து சொல்லி கொடுத்து ஒரு வருஷத்தில் அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னா எவ்வளவு மோசமாக நம்ம குழந்தையை நம்ம வளர்த்திருக்கோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு மோசமாக நம்ம குழந்தையை வளர்த்திருக்கோம் அவன் மேலே நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு வளர்த்தியிருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மிஸ்டேக் ஆனால் நம்புங்க நம்புங்க ஏன்னா அதுதான் அவனை திருத்தும் நிறைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் சார் அப்போ தான் ஓ இதுதான் சரியான பாதைன்னு அவனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய ஒரு ஆதரவு கைட்லைனோட அவனை கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து நம்ம அப்படியே வெளியே சுற்றுறது ரொம்ப நல்லது ஓகே சார் இந்த ஒரு இடத்துல என்ன சார் பண்ண வைக்கலாம் அப்படின்னா நிறைய புத்தகங்களை படிக்க வைக்கணும் என்ன பண்ணலாம் ஒரு லைப்ரரியில் மெம்பர்ஷிப்பாக சேர்த்தணும் படிங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விடலாம் இல்லை இப்போ அமேசான் கிண்டில் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நிறைய புத்தகங்கள் அதுலேயே நிறைய வருது அதை படிக்கலாம் வீட்டில் இருக்கும்போது இருந்தே படிச்சுக்கலாம் வெளியே எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை ஸோ இதை படிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ஃபீல்டுலாம் இருக்குது அந்த ஃபீல்டில் வந்து யார் யார் எதை சாதிச்சிருக்காங்க அது எந்த எத்தகைய தன்மையோட இது இது இதை பற்றி ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைக்குங்களா அவனுக்கு எது வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது புத்தகங்களை ஒருத்தன் சுயமாக படிக்க ஆரம்பிச்சிட்டானாவே அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவான் இந்த சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா இந்த அறிவாளிங்கிற கேள்விக்கு நம்ம வந்து கேட்கவே தேவையில்லை கண்டிப்பாக அவன் அறிவாளி தான் ஓகே ரெண்டாவது என்ன பண்ணும் சார் ஊரெலாம் சுற்றி பார்க்கணும் அவனுக்கு எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறானோ அங்கே போயிட்டு வரணும் அப்போ தான் ஓ நம்மளால் போயிட்டு வர முடியுது நம்ம நினச்சா கூட சில விஷயங்கள் பண்ண முடியும் போல் இருக்குது அப்படிங்கிற தைரியம் அப்போ தான் அவனுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சொந்தங்களோடு பழகுது இப்போது எல்கேஜியில் சேர்த்தும் போதே சில ஸ்கூல்லாம் கண்டிஷன் ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாதுங்க அப்படி இருந்தால் இப்போயே கூட்டிகிட்டு போயிடுங்க ஏன்னா பாருங்கள் நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்காத குறையாக மிரட்டி தான் பசங்களை ஸ்கூலில் சேர்த்துறாங்க அப்போது எந்த கல்யாணம் ஒருத்தன் சாகிறது எது நல்லது கெட்டது எதுக்குமே நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் கூப்பிட்டா வர்றதில்ல அப்போ என்ன ஆகுது நான் படிக்கிறேன் நான் பெரியாளுங்கிற எண்ணத்தை தவிர ப்ராக்டிக்கலான லைஃபுக்கு தேவையான எதுவுமே அந்த பசங்க இல்லை அதனால் சொந்த பந்தங்களோட எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுனா இந்த ஒரு வருஷத்தில் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்கும் தெரியுங்களா ஒருத்தர் இறந்துட்டார் அவர் போய் பார்த்துட்டு வந்து எவ்வளோ பெரிய மாற்றம் கிடைக்கும் ஸோ இது இந்த அறிவும் கண்டிப்பாக நமக்கு தேவை இப்படியெல்லாம் அந்த பையனை நம்ம கொஞ்சமாவது அவனை கூட்டிகிட்டு போய் இந்த ஒரு வருடம் நம்ம கூட வச்சு உணர்வு பூர்வமாக அவன் கூட வாழ்க்கையை நடத்தலை அப்படின்னா அவன் நம்ம கூட கடைசி வரைக்கும் நம்மளை நினைச்சு பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாதுங்க ஏன்னா காலேஜ் முடிக்கிறான் காலேஜ் முடித்து ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கிட்டான்னா அதுவும் வெளியூரில் தான் வேலை பண்ண போகிறான்னு தெரியும் அப்போ வெளியூரில் வேலை வாங்கிட்டான்னா அதுக்கப்புறம் அவர் திரும்பி நம்மளை பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஸோ நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட காசு இருக்குது ஆனால் அவங்களுடைய பேர குழந்தைங்களோ அவங்க பசங்களோ பார்க்க வர்றது இல்லை பட் இதை அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு வருட கேப் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்யும் கூடவே எங்களுடைய ஸ்டூடண்ட் இன்டெலிஜென்ஸ் பேக்கேஜ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சி ப்ரோக்ராமிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதுவும் இல்லாமல் ஆறு கேட்டகிரியில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கோர்ஸை வந்து ஒட்டுக்காக வந்து நாங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கி வச்சுருக்கோம் இது சிந்தனையை தூன்ற விதமாக இருக்கும் இதை அந்த ஒரு வருடத்தில் அவங்க கண்டிப்பாக டெய்லி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்க முடியும் சப்போஸ் இந்த ஒருவருடைய கேப் வந்து விட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஆனால் நிச்சயமாக நீங்கள் கேட்க போகிறதில்லன்னு எனக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் ஒருவேளை காலேஜுக்கு போயிட்டால் கூட எங்களுடைய இந்த ஸ்டூடண்ட் இன்டெலிஜென்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறத வாங்கி உங்களுடைய பசங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுங்க இந்தப்பா இது வச்சுக்க இதில் இருக்கிற விஷயங்களை படி இந்த பைத்தான்றது அந்த உலகத்தையும் ஆக போகுதாமே அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க ஏன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பைத்தான்றது நமக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் அதனால் நீங்கள் வாங்கி கொடுங்க அவர் வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவர் படித்தா அ கண்டிப்பாக அசூரன்ஸ் கொடுக்குறாங்க நம்மளுடைய பசங்க ஒரு அறிவாளியாக வருவாங்க எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படி இல்லாமல் சும்மா என்ஜினியரிங் காலேஜ் நாலு லட்சத்தையும் அஞ்சு லட்சத்தையும் டொனேஷன் கொடுத்துட்டு போய் படிக்கிறதுனால நம்மளுடைய பசங்க எப்படியாவது பொழைச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு சும்மா எதிர்பார்ப்பில் இருந்தோன்னா இப்படித்தான் லட்சக்கணக்கான பசங்க இன்றைக்கி சும்மா வீட்டில் இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி ஆக வேண்டாம் நம்மளுடைய குழந்தைகளை புத்திசாலியாக வளர்த்தலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளேலிஸ்டினுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சி சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட் மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவில் இருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும் இப்போ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க இந்த சேனல் பேஜில் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ